வீடியோவில் என்ஏடியில் நம்ம வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போய் இந்த வெப்சைட் ஐடியை வந்து டைப் பண்ணுங்கள். cvl.nad.co.inன்ற மாதிரி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சைன்அப்புன்ற ஒரு லோகோ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பாப்பப் ஆனதில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இன்னொரு பேஜுக்கு வந்து போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ என்ன ஆப்ஷன் வந்து கொடுக்கும்டா, ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஆசைப்பட்றீங்களா, இல்லை ஆதார் கார்டு இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ண ஆசைப்பட்றீங்களான்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து இப்போ பார்ப்போம். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிற அந்த ஆதார் கார்டு வந்து ஜிப் ஃபைலில் தான் வந்து இருக்கணும், ஜிப் ஃபைலில் தான் வந்து இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, ஒருவேளை அது உங்கள்கிட்ட இல்லைன்னா, இந்த வெப்சைட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆதார் கார்டு இருக்கிற வெப்சைட் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிளிக் ஹியர்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டுக்கு வந்து போகும். அங்கேருந்து நம்ம ஜிப் ஃபைலாக வந்து நம்ம ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே போவோம். கிளிக் ஹியர்ன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டேப் வந்து எங்கே போகும்னா, நம்ம ஆதார் கார்டு இருக்கிற அந்த வெப்சைட்டுக்கு வந்து போகும். நம்ம கவர்மெண்ட் வச்சுருக்க அந்த வெப்சைட்டுக்கு வந்து போகும். கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், அந்த 12-digit நம்பரை வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து அந்த 12-digit நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி கோடுன்னு ஒன்று கேட்கும், அது அந்த பக்கத்தில் இருக்கு, அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்றதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பரோட உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருந்துச்சுன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து ஓடிபி வந்து அந்த நம்பருக்கு வந்து வரும். ஸோ அந்த நம்பரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து நீங்கள் வந்து இப்போ ஜிப் ஃபைலாக வந்து இதை வந்து எடுக்க போகிறீங்க, அதனால் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஒரு 4-digit பாஸ்வேர்டு நீங்களாக வந்து போட்டுக்கிடலாம். அந்த பாஸ்வேர்டை நீங்களே வந்து ஏதாவது நம்பராக வந்து கொடுத்துக்குங்க. முடிஞ்சால் உங்கள் பிறந்த வருஷத்தை கொடுத்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த இடத்துல வந்து என்டர் ஓடிபின்னு இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு வந்த அந்த ஓடிபி நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். ஒரு 6-digit நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பரை வந்து என்ன செய்யுங்கன்னா இதில் வந்து டைப் பண்ணுங்கள். அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்னு கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைலாக வந்து ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். அது வந்து இந்த அப்போ கீழே வந்து காட்டுது பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து காட்டும். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து போகணும். இதுக்கு முன்னாடி இந்த டேபுக்கு போகணும். போய் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஐ அக்ரின்றதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னொரு பேஜுக்கு வந்து போகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு வந்த அந்த ஆதார் ஃபைல் ஜிப் ஃபைலை வந்து இந்த இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோடுங்கிறதுல இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணோடனே அது வந்து பாஸ்வேர்டு கொடுக்கும். நீங்கள் தான் அந்த பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து தெளிவாக வந்து 4-digit பாஸ்வேர்டு கொடுத்து
நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வித் ஆதார் கார்டு. ஆதார் கார்டோட லிங்க் பண்ணா அந்த மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற இமெயில் ஐடியும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து இன்னொரு பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண மொபைல் நம்பர், நீங்கள் டைப் பண்ண இமெயில் ஐடியை வந்து காட்டும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சமிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வேலிட் ஓடிபின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேலிட் ஓடிபின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல நீங்க ஆதார் கார்டு கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாமே வந்து அப்லோட் ஆயிருக்கும். உங்க ஜெண்டர் எல்லாமே வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மதர் நேம் கேட்டிருக்கு, அடுத்ததுல வந்து உங்க ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்கு. இதுல ஸ்டார் எங்கெல்லாம் போட்டிருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம கட்டாயம் வந்து ஃபில்அப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்களை வந்து புது பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ண சொல்லும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டை வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஃப்யூச்சரில் அப்போ தான் அந்த விஷயம் வந்து மறக்காமல் இருக்கும். அதனால் தெளிவாக தெரிகிற பாஸ்வேர்டு, எப்பயும் அடிக்கடி யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வைக்கிற மாதிரி அந்த பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுறப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும். நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுறப்போ அது வந்து நம்பர்ஸ் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர், ஏதாவது ஒரு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும். அந்த பாஸ்வேர்டில் நம்பர் இருக்கணும். அந்த பாஸ்வேர்டில் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிக்கணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் உங்கள் பாஸ்வேர்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாது. ஸோ உங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுறப்போ நம்பரை வந்து செட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டராக வந்து செட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் இருக்கணும். அதே மாதிரி அந்த பாஸ்வேர்டில் நியூமரிக்கல் டிஜிட் வந்து இருக்கணும், ஒரு டிஜிட்டாவது அட்லீஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது வந்து இருக்கணும். அதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்கள் அட்ரஸ் டீட்டெயிலாம் வந்து கேட்கும். நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்ததுனால உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. அது இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஃபில்லப் ஆயிருக்குதான்றதை வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கீழே வந்து நீங்கள் ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா, ஃபிசிக்கல் சேலஞ்சராக இருந்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கொடுத்து
கொடுத்து தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சரை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஜேபிஜி ஃபைலாக தான் வந்து கேட்குது, அதனால் அதை வந்து என்ன செஞ்சுருங்க, இந்த இடத்துல வந்து சைன் பண்ணுங்கள். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் பேரை வந்து கேட்குது, கேட்டுட்டு அடுத்து வந்து உங்களுடைய கோர்ஸ் நேம் வந்து கேட்குது. அடுத்து நீங்கள் எப்போ அட்மிஷன் வாங்கினீங்க, அங்கே வந்து எப்போ வந்து ஜாயின் பண்ணீங்க, அடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் வந்து கேட்குது. அதெல்லாம் வந்து கீழே இந்த பாக்ஸில் வந்து ஃபில்லப் பண்ணிடுங்க. அது கீழே இருக்கிற பாக்ஸில் ஃபில்லப் பண்ணிவிட்டு இன்னும் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த டிக் மார்க் மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா அடுத்தது வேற எங்கேயாவது படிச்சுருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட்ன்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ஏடி ஐடி அந்த ஐடி வந்து கொடுத்துரும். இதுதான் வந்து உங்களுடைய இந்த என்ஏ ஐடியோடைய ஐடி. அடுத்து இதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணி பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்து லாகின் பண்ணி வச்சுக்கலாம். அந்த என்ஏ ஐடியை வந்து யூஸ் பண்ணாலும் சரிதான், இல்லைனா நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணாலும் சரிதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து உள்ளே லாகின் ஆகுதான்றத வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். அந்த லாகின் பேஜ் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆஸ் ஸ்டூடெண்ட்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஸ்டூடெண்ட்டாக தான் வந்து லாகின் பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து கொடுத்துருங்க. அடுத்து இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்தாலும் சரி, உங்களுடைய அந்த எம்ஏ ஐடியை கொடுத்தாலும் சரி, இப்போ லாகின் பண்ணி பார்ப்போம் உள்ளே போகுதான்னு பார்ப்போம். நீங்கள் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஐடியை வந்து இமெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இந்த என்ஏ ஐடி மூலமாக தான் லாகின் பண்ண போகிறேன்னா இதை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தனியாக இன்னொரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்கள் என்ஏடி கோடை வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக தான் என்டர் பண்ண போகிறோம்னா இந்த இதை போய் ஸ்டூடெண்ட்டுன்றது வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி, அதாவது உங்கள் ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஆன்சர் பண்ணணும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த வார்த்தையில் எத்தனை அல்ஃபாபெட்ஸ் இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இதை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் வந்து 5 மாதிரி வந்து டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து போகும். இப்போ நான் வந்து லாகின் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து எல்லாமே வந்து லாகின் ஆகுது. என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர், என்னோடய நேம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து காட்டுது. ஸோ நீங்களும் வந்து என்ன செய்யுங்க, இந்த மாதிரி வந்து லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஆதார் கார்டு இல்லாமல் லாகின் பண்ண போகிறீங்கன்னா இந்த இதை வந்து டிக் பண்ணணும். டிக் பண்ணோடனே இந்த மாதிரி பாப்அப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வரும். இஃப் யூ ஹாவ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் யூஸிங் ஆதார் ஆர் கிரியேட்டட் எனி ஐடி, ப்ளீஸ் ப்ரொசீட் டு லாகின் டு கண்டினியூ வித் நான் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் ஓகேன்ற மாதிரி வந்து போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா இப்போ நம்ம ஆதார் இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா இப்படி போய் ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆதார் கார்டு இல்லாமல் கொடுக்க போகிறதுனால இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவேளை ஆதார் கார்டை வச்சு ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த காலம் எல்லாமே வந்து ஃபில்லப் ஆகிருக்கும். ஸ்டார் போட்டிருக்க எல்லா காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்லப் ஆகிருக்கும். அது வந்து ஆதார் கார்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து எடுத்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஆதார் கார்டு இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளே வந்து மேனுவலாக வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்கிறத மட்டும் தெளிவாக வந்து ஃபில்லப் பண்ணுங்கள். ஃபில்லப் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்கள் இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு
வந்து நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து நார்மலான ப்ரொசீஜர் தான். இது முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா என்னென்ன செஞ்சோமோ அதைத்தான் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ஏடி ஐடியை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். தேங்க்யூ.